ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஆல்ரெடி நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எது நடக்கணும்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோலையும் நினச்சது நடக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சொல்ல போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்ததை விட ஈஸியாகவே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி சொன்ன டெக்னிக்கை நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணிகிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டாம் இதையும் நீங்கள் அதோட சேர்த்தே செய்யலாம் இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவையானது ஒரு நோட்டும் ஒரு பென்னும் இந்த நோட்டில் நம்ம விஷஸ் எல்லாமே எழுத போகிறோம் இதை வந்து பெரிய பேராகிராஃபாலாம் நம்ம எழுத போகிறது கிடையாது உங்களோட ஆசைகளை அதாவது என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களோட லாங் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோல் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கோல் செட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஒரு நிறைய ஆசை வச்சுருப்பீங்க எது மெயினானதோ எதை நீங்கள் அச்சீவ் பண்ணால் மீதி எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு ஆசைகள் இருக்கும்போது அதை வந்து பேராகிராஃபாக நம்ம எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு போர் அடிச்சிரும் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஃபாலோ பண்ணுறதை அதனால் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளான சென்டென்ஸாக மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எந்த மாதிரி இந்த நோட்டில் எழுதணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி அதுக்காக நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதணும் நான் இங்கே எழுதியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன் மை சேனல் எம்மி கடாய் ரீச் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இதுதான் நான் வந்து எழுதியிருக்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஸோ இதை எத்தனை தடவை எழுதணும் எப்போல்லாம் எழுதணும்னு பார்த்துடலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க இந்த வேர்ல்டில் இந்த யூனிவர்ஸில் நீங்கள் எதை எடுத்தாலும் அதோட அடிஷனோ இல்லைனா அதோட சிங்கிள் நம்பரோ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மூணு நம்பருக்குள்ளே தான் அடங்கும்னு சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டுவெல் மந்த்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒன் ப்ளஸ் டூ த்ரீ அப்படின்னு வந்துடுது இப்போ வந்து ஒரு டேக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறப்போ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் வந்துடுது அந்த மாதிரி நான் ரீட் பண்ணதில் வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அதனால் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மூணு நம்பரும் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை தான் நம்ம இந்த டெக்னிக்கில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு ஒன் ஹவர் இந்த நோட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஆசையை வந்து அந்த சிம்பிளிஃபை பண்ணி எழுதி வச்சுருப்பீங்க அதை வந்து இந்த நோட்டில் த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் கண்டினியூஸாக ஒரே இடத்துல உட்காந்து த்ரீ டைம்ஸ் எழுதணும் அப்புறமா மதியம் ஒரு டுவெல் டு டூக்குள்ளே சிக்ஸ் டைம்ஸ் வந்து அதே ஆசையை வந்து எழுத போகிறீங்க திரும்ப நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நைன் டைம்ஸ் வந்து அதே இதை நீங்கள் எழுதணும் ஸோ காலையில் த்ரீ டைம்ஸ் மதியம் வந்து சிக்ஸ் டைம்ஸ் நைட்டு வந்து நைன் டைம்ஸ் இது வந்து கண்டினியூஸாக த்ரீ டேஸ் வந்து மறக்காமல் எழுதணும் இதை வந்து கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம எழுதும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நடந்துருக்கு அப்படின்னு நிறைய ஆர்டிகிள்ஸில் அப்புறம் வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஈஸியான டெக்னிக் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இதை எழுதும்போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம அந்த விஷயத்தை எழுதுகிறோம் இல்லையா அதை வந்து ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை எழுதணும் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு எழுதுங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல ரிலாக்ஸ்டாக உட்காந்து எழுதுங்க அப்போ தான் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் நான் இதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை நான் இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் அது நடக்கும்போது என்னோடய வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் ஷேராக நடக்கும் அடுத்த வீடியோலையும் இதே மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் போட போகிறேன் அது வந்து இந்த டெக்னிக்கை விட ரொம்பவே சிம்பிள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது